சென்னையில் செல்போன் கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த வழக்கில் மூன்று சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கொலை கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி அண்ணா சாலையில் உள்ள ரிச்சி தெருவில் ஐந்திற்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டு சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன் மற்றும் உதிரை பாகங்கள் திருடப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடைகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணைகள் பாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த மூன்று சிறுவர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து மூன்று சிறுவர்களையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து அறுபத்தி மூன்று செல்போன்கள் மற்றும் பதினைந்து ஸ்மார்ட் வாட்சுகளை பறிமுதல் செய்து அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர்